எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச சாத்துக்குடி, இதில் தான் நம்ம இன்னைக்கு ஜூஸ் போட போகிறோம். இப்போ நான் ரெண்டு சாத்துக்குடி மட்டும் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிறேன். அதோட தோல் எடுத்துருங்க. ஒயிட் கலரில் மேலே இருக்கும் ஒரு லேயர், அதையும் சேர்த்து எடுத்துருங்க. சில பேர் வந்து சாத்துக்குடி ஜூஸர் வீட்லேயே வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஜூஸர் இல்லை அப்படின்னா மிக்சியிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த சாத்துக்குடியோட விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஏன்னா விதையை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ஜூஸ் வந்து கசப்பாக இருக்கும். அதனால் விதையை தனியாக எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா விதைகளையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் வந்து 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் ஹை ஸ்பீடில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.